மேட்டுப்பாளையம் நகர மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான விளாமரத்தூர் குடிநீர் திட்டத்தை கஞ்சிப்பிள்ளையார் ஓடுமுடை பகுதியிலிருந்து செயல்படுத்த சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் கோரிக்கை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் 33 வார்டுகள் உள்ளன. பவானி ஆற்றிலிருந்து கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பல்வேறு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் மேட்டுப்பாளையம் நகர மக்களுக்கு முறையான குடிநீர் விநியோகம் செய்ய முடியவில்லை. பல வார்டுகளில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இதனையடுத்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு விளாமரத்தூர் குடிநீர் திட்டம் 20 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என அறிவித்தார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மேட்டுப்பாளையம் நகராட்சி தலைவர் மெகிரிபா பர்வின், நகராட்சி ஆணையர் வினோத் மற்றும் குடிநீர் வடிகால் வாரியத்துறை அதிகாரிகள் விளாமரத்தூர் குடிநீர் திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குண்டுக்கல் துறை பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டனர். இந்த நிலையில் இன்று மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் அப்பகுதியினை ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் நாசர், நகரச் செயலாளர் வான்மதி, சேட், அதிமுக கவுன்சிலர்கள் உட்பட பலர் உடன் இருந்தனர். பின்னர் இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேட்டுப்பாளையம் மக்களின் நீண்ட நாளையான கோரிக்கையான விளாமரத்தூர் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட இடத்தில் ஏற்கனவே தேக்கம்பட்டி மற்றும் நெல்லித்துறை ஊராட்சிக்கு தேவையான குடிநீர் எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் அப்பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்தும் சுடுகாடும் உள்ளது. விளாமரத்தூர் திட்டம் குண்டுக்கல் துறைப்பகுதியில் செயல்படுத்தப்பட்டால் பொதுமக்கள் எவரும் சுடுகாட்டினை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்படும். மேலும் கோடை காலங்களில் குடிநீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் என தெரிவித்தார். மேலும் இத்திட்டத்தினை விளாமரத்தூரில் உள்ள கஞ்சிப்பிள்ளையார் கோவில் ஓடுமடை பகுதியில் செயல்படுத்தினால் சுத்தமான குடிநீர் கிடைப்பதோடு புதிய கட்டுமானங்கள் ஏற்படுத்தவும் இடம் இருக்கிறது. இதனால் அப்பகுதி மக்களுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படாது. இதுகுறித்து நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது முதல்வரை சந்தித்து பேச உள்ளதாக தெரிவித்தார். மேட்டுப்பாளையம் நகர மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, விளாமரத்தூரிலிருந்து தூய்மையான தண்ணீர் வழங்க வேண்டும் என்பது. இதை சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்தேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 20 கோடி ரூபாய் செலவில் அந்த திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார்கள். ஏற்கனவே இந்த விளாமரத்தூர் கஞ்சிப்பிள்ளையார் கோயில் இடத்தில் ஒரு பெரிய மடு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 அடி ஆழத்துக்கு ஒரு பெரிய மடு இருக்கிறது. இந்த மடுவில் எப்பொழுதுமே தண்ணீர் இருக்கும். இந்த இடத்திலிருந்து தண்ணீர் எடுத்தால் சுத்தமான தண்ணீர் மேட்டுப்பாளையம் நகர மக்களுக்கு கிடைக்கும்.